சரத்பவார் வந்து பழைய அரசியல்வாதி. சரத்பவார் வந்து கடந்த காலத்தில் பிரதமரான்னு ஆசைப்பட்டாரு, கொஞ்ச நாள்களே ஜனாதிபதி ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, அமெரிக்காவுக்கு தூங்கும்போது அமெரிக்க ஜனாதிபதினு ஆசைப்பட்டிருக்காரு. நாலு பேர் நிற்கிறான், பிஜேபி நிற்கிறான், சிவசேனா நிற்கிறான், காங்கிரஸ் நிற்கிறான், தேசியவாத காங்கிரஸ் நிற்கிறான். அப்போ ஓட்டு போடுற முட்டாளா, இவனுக்கு ஓட்டு போட்டு இவன் தான் வரணும்னு ஒருத்தர் ஓட்டு போடுறான், இவன் வரணும்னு ஒருத்தர், நாலு பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இவன் இவனோட சேர்றான், அவனோட சேர்றான், திருப்பி அவன் இவனோட சேர்றான். காங்கிரஸ் என்ன இது என்ன பண்றாங்கன்னு இப்ப ஏற்கனவே காங்கிரஸ் மண்டை குழம்பு போயிருக்கு. எங்க ஜெயிக்கிறோம் போறோம்னே தெரியல, எங்க இருக்கோன்னே தெரியல அப்படின்ற நிலைமையில என்ன, இவங்க மூணு பேரும் மாறி மாறி இவனோட சேர்றான், அந்த கட்சியை உடச்சி இவனோட சேர்றான்ற மாதிரி நிலைமையில நவாப் மாலிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, உத்தவ் தாக்கரே மண்டையை கழுவி விட்டுறாங்க. இந்த நவாப் மாலிக்க கூட சேர்த்துக்கிட்டாருன்றது ஒரு கொலவெறியாயிருது. ஓவைசியை வேற பத்தாக்குறைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னு உடனே ஆட்சியை கழிச்சு விட்டாங்க. புரியுது அவங்களுக்கு. இப்ப இவங்க பேச்சை கேட்டு முஸ்லீம் ஆதரவை எடுக்கணும்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடினது ரிவர்ஸில் போய் பஞ்சாயத்து போச்சு. இதை பேஸ் பண்ணி சிவசேனாவை உடச்சிட்டாங்க பிஜேபி. சரத்பவார் எங்கள் கட்சியை உடச்சிட்டேன், கட்சியை உடச்சிட்டோமா, அஜித் பவார் தான் சொல்லுவாங்க, கட்சி நாங்கள் தாங்க, எங்கள் பாவங்க அவரை போய் எங்கள் அவர் பாட்டு வீட்டில் இருக்கிட்டேன். இவர் பார்க்குறாரு மீதியாவில் பிறக்கி போட்டு அவனை நீக்கிடுவோம் கட்சியிலேருந்து பார்த்தா, இவர் கூட அஞ்சு பேர் அப்போ பத்து பேர் தான் இருக்க, இன்றைக்கி ஒருத்தர் போயிட்டான் காலையில். இது வந்து திருட்டு வேலை. நீ நேருக்கு நேராக வந்து போய் பேசியிருந்தீங்கன்னா, வாங்க எங்கள் கொள்கைக்காக வந்திருக்காங்களா சொல்லுங்கள், பாஜக கொள்கையை ஏற்று சரத்பவார் குடும்பமே வந்துருச்சு, எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கலாம். இது இதெல்லாம் வந்து அரசியலில் கேமு, காசு வச்சுருக்கேன் விளாடுறீங்க, விளாடுங்க எவ்வளோ நாளைக்கு விளாடுவீங்கப்பா. சனியும் தொலைஞ்சிடா, எல்லாமே எல்லா கிரகம் பிடிச்சவனு போயிட்டான், காசு அடித்து கோடி கோடியாக வச்சு அவன் கேஸை போட்டு நம்மளை குற்றச்சாட்டிகிட்டு இருந்தான், இந்த கிரகம் பூரா அந்த பக்கம் போயிடுச்சு அப்படிங்கும் போது இப்போ அந்த வகையில் அவர் சுத்தமாக இருப்பார். மக்கள் வந்து மெண்டல் கிடையாது. இந்த டைம் ஒரு முடிவு எடுப்பாங்க பாருங்கள் மகாராஷ்டிராவில், ஏன்னா முஸ்லீமுக்கு எதிரின்னு சொல்லி உனக்கு ஓட்டு போட்டால் நீ அவனுடைய ஓட்டை வாங்கிட்டு அவனோட சேர்ற, இந்து எதிரின்னு சொல்லி இவனுக்கு ஓட்டை போட்டால் இவன்ட்டு ஏன்ட்ட மைனாரிட்டிகிட்ட ஓட்டை வாங்கிட்டு நீயும் போய் அவனோட சேர்ற, எதுக்கு நான் போய் உனக்கு போட்டு உன்னை உனக்கு உனைய சம்பாதிக்க விட்டு உனைய கொண்டு போய் அங்கே கோர்க்கணும், நாங்கள் யாருக்கு போடணும்னு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி வர்றதில் காங்கிரஸுக்கு. வணக்கம், இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் உலகன். மகாராஷ்டிராவில் திடீர் திடீர்னு உடையதான் சாய்தாங்கிற மாதிரி எந்த கட்சியிலேருந்து யார் எப்போ பிடிங்கிட்டு போவானே தெரியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ்லேருந்து சரத்பவாரினுடைய சகோதரர் மகன் அஜித் பவார் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் துணை முதல்வராக பொறுப்பேற்றுட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிகிறது. என்ன மாதிரியான நிலவரம் அங்கே இருக்குது சார், இதுக்கு என்ன காரணம்? ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா குடியரசு தின சுதந்திரம் வந்து கொடியேற்றுவாங்க, இந்த பிள்ளைங்களாம் கிட்டி விளாண்டுருக்கோம், அது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், விளாண்டுட்டுருக்கோம், திடீர்னு மிட்டாயை கொடுக்குறாங்க, அதுக்கு கொடியும் தெரியாது சுதந்திரமும் தெரியாது இது என்னன்னு தெரியாது, எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே எங்கள் மண்ணுக்குள்ளே பிறண்டு கிரண்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு மிட்டாயை கொடுக்குறாங்கன்னா எல்லாம் திட்டு திட்டு திட்டுன்னு ஓடி வந்து எனக்கு 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 கத்திகிட்டே கிடக்கும். அந்த கொடியேற்றுறவர் ஒரு குள்ளா ஒன்று போட்டிருப்பார், பழைய பழைய காங்கிரஸ்காரராக இருப்பார். உடனே அவர் வந்து இந்த ஆரஞ்சு மிட்டாய் ஒரு காசு வைப்பார், இந்த ஆரஞ்சு மிட்டாயை எடுத்து அதை வாங்கி வாயில் போட்டு திருப்பி விளாட போயிடும். ஸோ அதே மாதிரி காசு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சரத்பவார் ஆட்கள் பூரா சுதந்திர தினத்துக்கு மிட்டாய் வாங்குற மாதிரி ஓடி போயிட்டாங்க. ஸோ இது ஏற்கனவே திட்டம் போட்டதான், இருக்கிற வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் அடிச்சிருவோம் அப்படின்னு. ஏன்னா இந்த சரத்பவார் வந்து பழைய அரசியல்வாதி. சரத்பவார் வந்து கடந்த காலத்தில் பிரதமரான்னு ஆசைப்பட்டார், கொஞ்ச நாள்களே ஜனாதிபதி ஆகணும்னு ஆசைப்பட்டார், அமெரிக்காவுக்கு தூங்கும்போது அமெரிக்க ஜனாதிபதினு ஆசைப்பட்டிருக்காரு. நரசிம்மராவ் இருக்கும்போது 1991 வந்து இவர் தான் சண்டை போட்டது. பல கூட்டணி கட்சிகள் காங்கிரஸுக்கு எதிராக வந்து ஆட்சி அமைக்கணும்னு ஏற்பாடு பண்ணும்போதெல்லாம் அதில் முட்டுக்கட்டை போட்டு அந்த ஆட்சியை வந்து களைஞ்சி போகுது அப்படின்னா அதுக்கு சரத்பவார் ஒரு காரணம், சரத்பவாரோட ஆசை. சரத்பவாரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து எப்படின்னா எல்லா கனவும் கண்டுகிட்டே இருந்தார், கடைசியில் முதலமைச்சராக இருந்தார், அதுவும் போய் கடைசியில் எதிர்கட்சிக்கு வந்து, அதுவும் போய் கடைசியில் குவார்டர் கட்சிக்கு வந்து, ஏன்னா மூணு கட்சி சேர்ந்து தான் வந்து அங்கே வந்து என்னென்னா சிவசேனாவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி, இந்த பக்கம் காங்கிரஸு சரத்பவார் இன்னொரு ஒரு குரூப்பை சேர்த்து வச்சுக்கிட்டு முஸ்லீம் குரூப்பை வச்சுக்கிட்டு இதை வச்சு இவங்களை எடுத்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவனை உடச்சி சிவசேனாவும் இவரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க, காங்கிரஸும் சேர்ந்து. யார் யார் எதிரியோ, இப்போ அதிமுகவுக்கு எதிரி திமுக, அப்போ இப்போ குலவெறியில் இருப்பாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன், ஏன்னா அப்போ ரெட்டில் போடுறவன் ஏதாவது தட்டி கீட்டி தடுமாறி இதில் ஓட்டு விழுந்துருச்சுன்னு வைங்க, அவன் அந்த கையை கொண்டு போய் கருக்கிடுவான், திமுக ஓட்டு போட்டானா, திமுக காரன் ஏதாவது ரெட்டலைக்கு போட்டான்னா தூங்கவே மாட்டான், போட மாட்டான், தெரியாமல் கை பட்டுருச்சு ஏதாவது பேப்பர் மடித்து ஒட்டிடுச்சுன்னு வைங்களேன், அவனால் ஜீரணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு குலவெறியில் இருப்பாங்க. இவன் ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சிவசேனாவும் எதிரி வந்து காங்கிரஸ், காங்கிரஸ் சேர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் சிவசேனாவும் தேசியவாத தேசியவாத காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்தது.
ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போதே அங்கே மக்கள் வந்து மெண்டல் ஆகிப்போயிட்டான். நாலு பேர் நிற்கிறான், பிஜேபி நிற்கிறான், சிவசேனா நிற்கிறான், காங்கிரஸ் நிற்கிறான், தேசியவாத காங்கிரஸ் நிற்கிறான். அப்போ ஓட்டு போடுற முட்டாளா, இவனுக்கு ஓட்டு போட்டு இவன் தான் வரணும்னு ஒருத்தர் ஓட்டு போடுறான், இவன் வரணும்னு ஒருத்தர், நாலு பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இவன் இவனோட சேர்றான், அவனோட சேர்றான், திருப்பி அவன் இவனோட சேர்றான் இப்படின்னு சொல்லி உறவு முறையே கெடுத்து விட்ட மாதிரி அந்த மாதிரியான வேலையை பண்ணி விட்டாங்க. பண்ணி விட்டதில் என்னாச்சுன்னா சிவசேனா உடச்சி விட்டாங்க. ரைட்டா, சிவசேனா உடைச்ச காரணம் வந்து என்னென்னா நவாப் மாலிக்னு ஒரு ஆள். இந்த நவாப் மாலிக் யாருன்னா தாவூத் இப்ராஹிமோட க்ளோஸ் ஐடி. அவன் என்ன பண்ணுறான்னா இன்றைக்கு வரைக்கும் லிங்கில் இருக்குது, தாவூத் இப்ராஹிம் பேரை சொல்லியே மறட்டிகிட்டே இருக்கான், மறட்டுறா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், அவெல்லாம் பண்ணுறான். இவன் வந்து இந்த கட்சியில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், யார் சரத்பவார் கட்சியில் இருக்கான், ஆதரவாளராக ரொம்ப க்ளோஸாக இருக்கான். இதுக்கிடையில் ஒரு இடத்த ஆட்டையை போட்டுறாங்க. ஏன்னா ஒரு சேட்டு, பழைய சேட்டை நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்களே, வயசான சேட்டை கதையை காட்டி மறுற மாதிரி என்ன பண்ணால் நவாப் மாலிக்கு பெரிய தாதா. நவாப் மாலிக் வந்து இன்றைக்கு வரைக்கும் தாவூதோட டச் இருக்குன்னு ஆனால் ப்ரூவ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்மெல் பண்ணி பிடிச்சி 220 கோடி 230 கோடியோ தாவூதுக்கு இவனுக்குள்ள டிரான்சாக்ஷனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னே அந்த வழக்கு போயிட்டுருக்கும்போது இந்த கேஸும் வருது. இந்த கேஸ் வந்தால் என்னாச்சுன்னா ட்ரம்ப் மகனை பிடிச்சாங்கல்ல, லேப்டாப்பை செக் பண்ணி பார்த்தா நிர்வாண கேஸ் வரைக்கும். அந்த மாதிரி ஒரு கேஸ் மேலே ஒரு கேஸாக வரும்போது என்ன ஆகுதுன்னா நவாப் மாலிக் என்ன பண்ணுறாப்புல இந்த ஒரு இடத்த ஆட்டையை போட்டுறாங்க. ஒரு சேட்டை இடத்த, வயசான சேட்டை இடத்த, முக்கியமான இதில் இருக்க இடத்த ஆட்டையை போட்டுறான். ஆட்டையை போட்டு பினாமி பேரில் பார்த்தீங்கன்னா அதுவும் மாட்டிக்குது. இப்படி மாற்றினோன்னே உள்ளே வச்சிட்டாங்க. உள்ளே வச்சா இதுக்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னா உத்தவ் தாக்கரே ஒளிஞ்சு போனதுக்கு காரணம் என்னென்னா உத்தவ் தாக்கரேயோட அரசியல் வந்து எகெயின்ஸ்ட் முஸ்லீம். நான் மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு அங்கே உள்ள அரசியல்வாதி சொல்லியிருந்தேன், ரெண்டு தான், ரோடு போடுறான், தண்ணி கொடுக்குறான், கிரவுண்டு கட்டுறான்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. முஸ்லீமு முஸ்லீம் சப்போர்ட்னா நீங்கள் காங்கிரஸ், இந்து இந்து சப்போர்ட்னா சிவசேனா, அது பாஜக, அதுலேயும் வந்து மராத்தி இந்து அப்படின்னிங்கன்னா சிவசேனா. இல்லை பொதுவாக தேசிய பார்வையில் சில பேர் இருப்பாங்க, இந்த தேசம்லாம் ஒன்று அகண்ட பாரதம் அப்படின்னு நினைக்கிறேன், பிஜேபி போயிடுவான். இப்படி இருக்கும் கூட்டு குழம்பு வச்சு பிரித்து பிரித்து இருக்கும்போது எலெக்ஷனில் ஜெயித்தவொடனே எவன் முஸ்லீமுக்கு மட்டுமே ஓட்டு போட்டாலும் அவன் போய் சிவசேனாவோட டையப் போச்சு. அது கூட பாஜகவும் சேருது, யாரை எதிர்த்து உன்னை முஸ்லீம் வாழ விட மாட்டேன், உன்னை எப்போ அழிச்சிடுவேன்னு சொல்லி எலெக்ஷனில் ஒரு 110 சீட் வாங்குறாங்க பிஜேபி. அவன் வந்து இவனோட கூட்டணியா, அவன் அவனோட கூட்டணி என்ன. அப்புறம் அவங்க உடஞ்சி என்ன பண்ணால், நீங்கள் எதுக்கு சிவசேனாவில் போய் கூட்டணி சேர்ந்து பாஜகவில் சேரணும், வெயிட்டாக அமௌண்ட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக காசத்துக்கு போட்டு எல்லாத்தையும் இந்த பக்கம் வர வைக்கணுன்னே கடைசியில் என்ன ஆச்சுன்னா சரத்பவார்க்கு காங்கிரஸ் மட்டும்தான் தன்மானத்தோடு அங்கே இருக்குது 50 சீட்டோட. அது இருக்குது காங்கிரஸ் என்ன என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் மண்டை குழம்பு போயிருக்கு, எங்கே ஜெயிக்கிறோம் போகிறோம்னே தெரியல, எங்கே இருக்கோனே தெரில அப்படின்ற நிலமையில் என்ன ஆகுதுன்னா இவங்க மூணு பேரும் மாறி மாறி இவனோட சேர்றான், அந்த கட்சியை உடச்சி இவனோட சேர்றான்ற மாதிரி நிலமையில் நவாப் மாலிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா உத்தவ் தாக்கரே மண்டையை கழுவி விட்டுறாங்க. எப்படின்னா அடுத்த முறை நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க, சிஎம் ஆகிட்டீங்க, இனி சிறுபான்மையினரை நீங்கள் அரவணைச்சி போயிருங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்னு சரத்பவாரோடைய ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் சரத்பவார் என்ன பண்ணுறாரு, சிவசேனாவுக்கு ஆதரவு பண்ணும்போது நவாப் மாலிக் தான் அங்கே இருக்காங்க. நவாப் மாலிக் என்ன சொல்கிறான்னா அவுரங்கசீப் பேரில் இதை வந்து உறுதி செய்வது போல் இந்த பொண்ணு மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணால் சொல்லலாம், வெத்தலை பாக்கு வச்சு ஒரு 5 ரூபா பணத்தை வச்சிங்கன்னா தான், ஏன்னா வாயில் மனுஷனுக்கு மனுஷன் சொல்கிறத நம்ப மாட்டாங்களாம், வெத்தலை பாக்கில் எதையோ ஒன்று வச்சு கொடுத்தா பாக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா நம்பிக்கைன்னு ரொம்ப நாளாக இருக்குல்ல மனுஷனை. இந்த எம்ஆர்ஆதா கூட சொல்லுவார், மனுஷன் மனுஷனை கண்டு நம்பாமல் தான்டா நோட் அடிச்ச நோட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வந்துட்டீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஏன்னா காலங்காலமாக அவங்கள எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவுரங்கசீப் பேரில் ஒரு ஸ்டேடியத்தை கட்டியிருக்காங்க, அதில் வந்து அவுரங்கசீப் பேரை வச்சு விட்ருங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திராவிலேருந்து போய் ஒவ்வொரு ஊர்லேயே கெடுத்து விட்டு வந்தான்ல ஓவைசி எம்பி, ஹைதராபாத் எம்பி அசதுதீன் ஓவைசியை கூப்பிட்டு வச்சு தர எப்படி பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். ஓவைசினாலே இவங்களுக்கு ஆகவே ஆகாது. ஒன்று அவுரங்கசீப்பு அந்த முஸ்லீம் ஆட்சி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு சிவசேனா சிவாஜி அதான் விடி ஸ்டேஷனே சிவாஜி டெர்மினஸ்ன்னு மாற்றிட்டாங்க. விக்டோரியா டெர்மினஸை காலங்காலமாக 100 வருஷம் இருந்ததை தூக்கி விட்டு சிவாஜி டெர்மினஸ்னே மாற்றி விட்டாங்க. எங்கே போனாலும் சிவாஜி, எங்கும் சிவாஜி, எதுன்னு சிவாஜி, நம்ம சிவாஜி இல்லை அந்த வீர சத்ரபதி சிவாஜியை வச்சுக்கிட்டு இருந்தவன். திடீர்னு அவுரங்கசீப் பேரை வச்ச உடனே முஸ்லீம்லாம் சந்தோஷம் ஆகிட்டான், சரி ஒரு வழியான. ஆனால் ஓட்டு போட்டாங்கல்ல முஸ்லீமுக்கு எதிராக, அவங்க இப்போ தான் கொலவெறி ஆகிட்டாங்க. அது அவுரங்கசீப் பேர் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நவாப் மாலிக்கை கூட சேர்த்துக்கிட்டாருன்றது ஒரு கொலவெறி ஆயிடுது. ஓவைசியை வேற பத்தா குறைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னு ஒன்று ஆட்சியை கழிச்சு விட்டாங்க.
புரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்க பேச்சை கேட்டு முஸ்லீம் ஆதரவை எடுக்கணும்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடினது ரிவர்ஸில் போய் பஞ்சாயத்து போச்சு. இதை பேஸ் பண்ணி சிவசேனாவை உடச்சிட்டாங்க பிஜேபி. ஷிண்டே போயிட்டு அங்கே போ, ஆமாம் அங்கே போனோடனே நீங்கள் வந்துரு பற்றியா துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவங்கள விலை கொடுத்து வாங்கிட்டு இந்த முஸ்லீம் குரூப் இருக்காங்கல்ல இவங்களே விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ புரியுதா? கூட வந்தாங்களே முஸ்லீம் குரூப்பு எல்லாமே யாருக்கு சரத் பவார் சப்போர்ட் பண்ணி இது இருக்கா? இது வந்து இந்து குரூப்பு, தீவிர இந்து குரூப்பு. இன்னொன்று பிஜேபி குரூப்பு, அது தீவிர இந்து குரூப். இந்த குரூப்பை வந்து நீ இவனை ஆதரிச்சேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துடலான்னு சொல்லி ஆதரிக்க விட்டு இவனை ரெண்டாக வெட்டிட்டாங்க. வெட்டி அதில் பாதியை தூக்கிட்டு இதை வெட்டி இதில் பாதியை தூக்கிட்டாங்க பிஜேபியில். புரியுதா? குரங்கு அப்போ கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அப்பம் இருக்குது, அதை ரெண்டாக பிரித்து கொடுக்குன்னு பிரித்து இங்கே கொஞ்சம் வைக்கும், இடம் இப்படியே வைக்கும், இங்கே ஒரு அப்பம் வைக்கும், இது கொஞ்சம் கூட இருந்தோடனே இதை கொஞ்சம் பிச்சு தின்றோம், அப்புறம் இங்கே இடம் கூடும் பிச்சு தின்று ரெண்டு அப்பத்தையும் குரங்கு தின்று போயிடும். வந்து பஞ்சாயத்துக்கு வந்தவன் அவுட்டு. அந்த மாதிரி என்ன ஆயிடுதுன்னா டோட்டலாக சிவசேனாவையும் காலி பண்ணிட்டாங்க. கூட இருந்து சரத்பவாரே, பாவப்பட்ட சரத்பவார் சாகர காலத்தில் அவரை கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடுவாயின்னு பார்த்தா அதையும் எடுத்து மகனையும் மகளையும் பிரித்து மூத்த மகனை கொண்டு போய் அந்த கட்சியில் சேர்த்து மக பாதியில் திரிச்சு ஓடி அப்பாட்ட போய் கதறி என்னம்மா செய்ய சொல்கிற, நம்பித்தானம்மா அவனுக்கு பதவியை கொடுத்தேன், அவனுக்கு காசை வாங்கிட்டு ஓடிட்டானே அப்படின்னு எல்லாமே போயிட்டாங்க. ஒரு முஸ்லீம் அமைச்சர் தான் எதில் சரத்பவார், அவனும் போய் பிஜேபியில் சேர்ந்தான். ஏன்னா அமௌண்ட்டு தானே, அமௌண்ட்டை கொடுத்து அவனையும் தூக்கிட்டு இப்போ என்னன்னா இவங்க அந்த நாடகத்தை போகிறது, இவனை பண்ண விட்டு இவனை உடச்சி இவனை பண்ண விட்டு இவனையும் உடச்சிட்டு அவங்கள மூடுத்துக்கிட்டு நாங்கள் பற்றியா முஸ்லீம் அமைச்சர் வச்சுருக்கோம் அது வச்சுருக்கோம் பாஜக தான் அப்படின்ட்டு இப்போ பாஜக ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பால் தாக்கரேன்னு ஒரு தகப்பன் வந்து காப்பாற்றிட்டு இருந்தார் மகனை, யாரை உத்தவ் தாக்கரையை காப்பாற்றி வளர்த்த அந்த குடும்பத்தை பெருசாக கொண்டாந்தார். அவர் செத்த உடனே சுத்தப்புறம் அடிச்சுட்டு போன மாதிரி டோட்டலாக முடிச்சிட்டாங்க. முடித்து இப்போ பிஜேபி வந்துருச்சு, அஜித் பவார் அந்த பக்கம் போயிட்டார். அடுத்த எலெக்ஷனில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சரத்பவார் எங்கள் கட்சியை உடச்சிட்டோம், கட்சியை உடச்சிட்டோம்மா. அது அஜித் பவார் என்ன சொல்ல, கட்சி நாங்கள் தாங்க, எங்கள் பாவங்க அவரை போய் எங்கள் அவர் பாட்டு வீட்டில் இருக்கிட்டேன். இவர் பார்க்குறாரு மீதியால் பிறக்கி போட்டு அவனை நீக்கிடுவோம் கட்சியிலேருந்து பார்த்தா இவர் கூட அஞ்சு பேர் அப்போ பத்து பேர் தான் இருக்க, இன்றைக்கி ஒருத்தன் போயிட்டான் காலையில், ஒம்பது பேர் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் பல விஷயங்கள் குறிப்பிடுறீங்க இல்லைங்களா? இதனுடைய இம்பேக்ட் என்பதை தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, சரத்பவாரே இந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சிட்டோம், அன்றைக்கு எதிர்கட்சிகள் கூடின கூட்டம் அப்படிங்கிறதுனுடைய மையமாக இருந்த அவருக்கே இப்படி ஆயிருக்கு அப்படின்னா ஓரத்தில் உட்காந்துருந்த தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகும், நம்ம முதலமைச்சருக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அப்படிதானே? ஆமாம், சில பேர் சொல்லாங்க இந்த பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலே சரியாக கேட்டீங்க, சரியான கேள்வி அப்படின்ற மாதிரி. இது உண்மையிலே சரியான கேள்வி தான். என்னன்னு பார்த்தா நடுவில் உட்காந்து சரத்பவாருக்கு இந்த நிலமன்னு சொல்கிறாப்புல இல்லை, இது என்னென்னா சரத்பவார்னு ஒரு 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 தந்தையாக வச்சுங்க, ஒரு அப்பன் பயங்கர கில்லியான ஆள், இவங்க பார்த்தாலே தெரிச்சு ஓடுறா, அந்த ஆளை ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது இந்த ஆள் என்னடா நம்மளை மிரட்டுறான் பார்த்தா, இந்த ஆளை பார்த்தா நம்ம கும்பிட வேண்டியது இருக்குது, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானேன்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் பிளான் பண்ணி அவன் மகளோ மகனோ ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டோவில் கடத்திட்டு போயிடறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான தந்தையாக இருந்தாலும் என்ன பண்ணுவான், மனம் கலங்கிடுவான்ல, உடனே அதை பார்த்து வடிவேல் மாதிரி சிரிக்கிறான் இவங்க, பார்த்தியா 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 பயந்துட்டான் பார்த்தியா பயந்துட்டான் பார்த்தியா இறங்கி வந்துட்டான் பார்த்தியா ஒளிச்சு கட்டிட்டான் பார்த்தியா அவனை அப்படின்னா, ஏ இது திருட்டு வேலையா, நீங்கள் பண்ணுறது திருட்டு வேலை, நீ வந்து ஒரு பிள்ளையை கடத்திட்டு போயிட்டேன்னா அப்போ அழகாமல் என்ன பண்ணுவான், நீ அவனோட மோத முடியாமல் காசை கொடுத்து அவன் கட்சிக்காரனை பூரா கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கத்தி எடுக்கிறவனும் கத்தியில்தான் சாவு. அண்ணா சொன்ன மாதிரி ஆயுத இது வந்து வாள் என்பது கூர்மையான ஆயுதம், அது ரெண்டு பேரையுமே கிழிச்சு விட்டுருன்ற மாதிரி, ரெண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம், அது எடுக்கிறவனே கையை கிழிச்சு விட்ரும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி ஒரு நல்லா இருக்கலாம் காசை கொடுத்து வாங்கிட்டு ஆட்சி அமைச்சிட்டோன்னு, எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் காங்கிரஸ் இதில் என்னவாக இருக்குன்னா பிஜேபி அந்த கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது நல்ல கட்சியோ கெட்ட கட்சியோ ஒரு கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதோடய ஆதரவாளர்கள் தீவிரமாக பிஜேபி ஆதரவு பண்ணலன்னா. இப்போ என்னன்னா மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு அவர்கள் கொள்கையில் ஆதரவாக இல்லை, காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக அது சரத்பவாரும் காலி, இப்போ 40 வருஷமாக கட்சி நடத்தின இவரும் சிவசேனாவும் பால் தேகரா செத்து போனதுக்கப்புறம் அந்த கட்சியும் காலி. இப்போ என்னென்னா அடுத்த எலெக்ஷனில் டைரக்ட் ரிவல்ரி மாதிரி, என்னென்னா ரிவல்ரி ஃபைட் மாதிரி பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ்னு வந்துடும். சரத்பவார் அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் முடிச்சுட்டு ஏன்னா சரத்பவாரை கேமெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. ஏன்னா இவங்க போனது ஒரு வகையில் எப்படி அவங்க ஆங்கிள்லேருந்து கரெக்ட் அப்படின்னு பார்த்தா சரத்பவார் ஆகுன்னு எல்லாம் அரசியல் நினச்சிட்டு
அதானி அதானி போய் சரத்பவார் வீட்டில் சந்திச்சு ரெண்டு மணி நேரம் பேசுகிறேன். என்ன ரெண்டு மணி நேரம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிங்களா ரெண்டு மணி நேரம்? இந்த அதானி எங்கே இருக்காரு, அவர் வீடு எங்கே இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. அவர் தேடி போய் ரோல்ஸ் ராய்ஸில் போய் இறங்கி என்ன உள்ளே உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசினான்னா, அப்போ சரத் அஜித் பவார் பார்ப்பான்ல, வயசான காலத்துலேயே உனக்கே இவ்வளோ பணத்தாசையும் பதவி ஆசையும் பதவி வெறியேட்டு 80 வயசில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், சிஎம்மாக இருந்துட்டேன், அங்கே போய் மத்திய அமைச்சராக இருந்துட்டேன், எல்லாம் இருந்துட்டேன், நெருங்கி போய் பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த ரேங்க்லேயே இருந்துட்டேன், இன்னமும் உனக்கு காசு பணமும் பதவியும் தேவை அப்படின்னா நாங்கள்லாம் எப்படா அனுபவிக்கிறது? நீங்களே எல்லாம் அனுபவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செத்ததுக்கப்புறம் நான் எப்படி அனுபவிக்கிறேன்னு மொத்தமாக பிஜேபியில் காசை வாங்கிட்டு இவங்க மிட்டாய் கொடுத்த மாதிரி கொடுத்தோன்னே கை கை கைன்னு எல்லாம் ஓடிப்பிட்டான். இப்போ அதோட செட்டில் ஆகிட்டாங்க. இன்னொரு 8 மாதம் இருக்குது, 8 மாதத்துக்கு மேலே இருக்குது, அதாவது அடுத்த வருஷம் தான் எலெக்ஷனு, எம்பி எலெக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அமௌண்ட் அடிச்சிருவாங்க, மாமூல் பக்காவாக வந்துடும் அங்கே உள்ள அரசியல்வாதிக்கு, எல்லாம் வாங்கி வச்சு செட்டில் ஆகி அழகாக அந்த பவார் ஃபேமிலியை பவரை பிடிங்கிடுவாங்க. வர்ற எலெக்ஷனோட பவரை பிடிங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி தான் அங்கே இருக்கும். ஆனால் பிஜேபி கை ஓங்கியிருக்கு, ஏன்னா இப்போ காசு மத்தியில் அதிகாரம் எல்லாமே இருக்கிறதுனால. ஆனால் எலெக்ஷன் வரும்போது மக்கள் வந்து மெண்டல் கிடையாது. இந்த டைம் ஒரு முடிவு எடுப்பாங்க பாருங்கள் மகாராஷ்டிராவில், ஏன்டா முஸ்லீமுக்கு எதிரின்னு சொல்லி உனக்கு ஓட்டு போட்டால் நீ அவனுடைய ஓட்டை வாங்கிட்டு அவனோட சேர்ற, இந்து எதிரின்னு சொல்லி இவனுக்கு ஓட்டை போட்டால் இவன்ட்டு ஏன்ட்ட மைனாரிட்ட ஓட்டை வாங்கிட்டு நீயும் போய் அவனோட சேர்ற, எதுக்கு நான் போய் உனக்கு போட்டு உன்னை உனக்கு உனையை சம்பாதிக்க விட்டு உனையை கொண்டு போய் அங்கே கோர்க்கணும், நாங்கள் யாருக்கு போடணும்னு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி வர்றதில்ல. காங்கிரஸ் என்ன அதை பித்து பிடிச்சி போய் கிடக்கு அப்படி. ஆனால் காங்கிரஸ் கொள்கையில் கரெக்டாக இருக்குது, யாரோடையும் போய் கொள்கையில் கரெக்டாக இருக்குன்னா இப்போ உத்தவோட போய் சேர்ந்தது ஒரு விஷயம், சேர்ந்தாலும் இவர்கள் கையை தான் ஓங்குச்சு, ஏன்னா அப்படி இருந்ததுனால காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்குது. பிஜேபி காசு வச்சுருக்கிறதுனால இந்த அண்ணாமலை சொல்கிற மாதிரி சொன்னாலே இவத்தையா பயப்படாப்பார் பயந்துட்டாப்பார்னா, நீ பிள்ளை அவன் பிள்ளைய தூக்கிட்டு ஆட்டோவில் கடத்திட்டு போனீங்கன்னா பயப்படாமல் என்ன பண்ணுவான், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இருக்கட்டும் அவன் குடும்பத்தில் கை வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா அவள் பயப்பட தான். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டரே போகிறாங்க வண்டியில் செயின் அத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பதட்டமாயிரும்ல, அடுத்தவன் செயின் வைக்கிற கேஸ் அவங்க டீல் பண்ணுறதுக்கும் அவங்க செயினை எடுத்துகிட்டு ஒருத்தன் ஓடும்போது என்ன அப்போ அவர் பதட்டம் வரதானே செய்யும். இது வந்து திருட்டு வேலை. நீ நேருக்கு நேராக வந்து போய் பேசியிருந்தீங்கன்னா வாங்க எங்கள் கொள்கைக்காக வந்திருக்காங்களா சொல்லுங்கள், பாஜக கொள்கையை ஏற்று சரத்பவார் குடும்பமே வந்துருச்சு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கலாம். இதெல்லாம் வந்து அரசியலில் கேமு காசு வச்சுருக்கேன்னு விளாடுறீங்க, விளாடுங்க எவ்வளோ நாளைக்கு விளாடுவீங்க. இங்கேருந்து போனவங்க அஜித் பவார் துணை முதல்வர் ஆனார் என்பதை தாண்டி ஒரு 8-9 மினிஸ்டர்ஸ்க்கு பேருக்கு மினிஸ்டராக நேற்றைக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கட்சி மாதிரி வரவங்களுக்கெல்லாம் மினிஸ்டராக கொடுத்தா பாஜகவிலே இருந்தவங்களுக்கு அது புகச்சலை உண்டாக்காதா? எல்லாமே அதாவது தன்வினை தன்னை சுடுன்றது இது அடுத்து தான் வரும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனில் இப்போ காங்கிரஸில் பண்ணாங்க பார்த்தீங்களா கர்நாடகாவில், பாஜகவில் முக்கிய புள்ளியெலாம் பிடுங்கிட்டு போய் அங்கே சீட்டை வாங்கி தோற்று போயிட்டான் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க, பண்ணி விட்டோன்னே என்ன ஆகுனா அடுத்த டைம் வந்து போய் இந்த 7 மினிஸ்டர் எனக்கு கொடுத்தல பிஜேபியில் இருக்க, பிஜேபியில் இருக்கவனுக்கு சிவசேனாவில் சீட்டு கொடுப்பாங்க, வந்துட்டு உன்னை ஏமாற்றிட்டான்ல 110 பேர் இருந்தீங்க, 25 பேர் தான் பிஜேபி மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க, மீதி நீலாம் கட்சியில் எவ்வளோ நாள் இருந்த எவ்வளோ மாமூல் வாங்கி சம்பாதிச்சிருக்க உனக்குலாம் ஏதாவது தந்தாங்களா, நேராக சிவசேனாவுக்கு வந்துடுன்னு அதை உடச்சி அங்கே தூக்கிடுவாங்க. அங்கே தூக்கிட்டு அந்த வில்லம்பு மாதிரி ஒரு சின்னம் இருக்கும், வேறு ஏதாவது ஒரு சின்னத்தை போட்டு இவங்கள சேர்த்து போட்டு அவங்க வேறு டிசைன் கூட பண்ணுவாங்க, தாமரை அதாவது அந்த அம்புக்கு பதில் தாமரையை வச்சு விடுற மாதிரி கூட ஒரு டிசைன் பண்ணி ரெண்டை இணைச்ச மாதிரி காமிச்சு ஒரு இது பண்ணிடுவாங்க. பண்ணும்போது பிஜேபிக்கு ஓட்டு போடுறவன் தாமரை இருக்குது வில்லு இருக்குது என்னடா அப்போ ரெண்டுக்கு சேர்த்து போடு அப்படின்னு ஒரு சின்னத்தில் போட்டாலும் வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி தான் இருக்குது. இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி சார் போகும்? இப்போ என்னென்னா சரத்பவார் கட்சியிலேருந்து போயிருக்கிறாங்க, ஆனால் இவங்களால தகுதி நீக்கம் பண்ண முடியாது, ஏன்னா மோர்தன் தகுதி இருந்தால் தானே தகுதி நீக்கம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஏற்கனவே ஷிண்டே போனதையும் கூட உத்தவ் தாக்கரேவால் போனவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க, மெஜாரிட்டி ஆட்கள் போயிட்டாங்க சென்ட்ரலில் அவர்கள் ஆட்சியில் இருக்குது, உடச்சி கட்சியை ஆஃபீஸையும் பிடிங்கிட்டாங்க, சின்னத்தையும் பிடிங்கி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வரட்டி விட்டா. இப்போ ஒருத்தர் வராரு அப்படின்னா கெத்தாக வராரு, நீங்கள் வந்து வேட்டி சட்டையெல்லாம் உருவிட்டு சட்டியோடு விட்டிங்கன்னா அவர் தப்பிக்க பார்ப்பாரா இல்லை புடுங்கினவனை பிடிக்க பார்ப்பாரா, அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாங்க, சரி கொஞ்ச நாளைக்கு போய் ஒரு பேண்ட் சட்டை வாங்கி போட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வருவோன்னு இருக்காங்க எலெக்ஷன் டயத்தில் வருவாங்க. இந்த பதவியேற்ற 9 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க அத்தனை பேர் மேலேயுமே இடி கேஸ் இருக்குது, ரொம்ப தீவிரமாக அதில் விசாரணைகள் போயிட்டுருக்குனாங்க. அப்போ இதுக்கப்புறம் அதில் நடத்தி இடி கேஸோ இந்த கேஸோ அவங்களுக்கு தேவை ஆள், ஆளை பிடிச்சி கொண்டு போய் இடி கேஸ் இருக்கவனுக்கு மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சது தானே இதெல்லாம், அதுக்காக தானே இடியை வச்சு விரட்டி சரியா இங்கே வந்து இந்த பட்டியில் ஆடெல்லாம் விரட்ட அடைப்பாங்க பாருங்கள், அப்படி சுற்றி சுற்றி விரட்டி கொண்டு வந்து அந்த பட்டிக்குள்ளே லாக் ஆகிற மாதிரி
இங்கிட்ட ஒருத்தர் நிற்பா, அங்கிட்ட ஒருத்தர் நிற்பா, குச்சி வச்சு விரட்டுறதில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக பட்டிக்குள்ள வந்துடும். அது மாதிரி தான் இடி இந்த பக்கம் வந்து இங்கே க்ளோஸாக வந்தால் ஐடி இருக்கும். இது ரெண்டும் வரும்போது டக்குன்னு ஒருத்தர் காசை வச்சுட்டு நிற்பான், சரி காசும் கொடுக்குறாங்க பதவியும் கொடுக்குறான், அங்கே போயிட வேண்டியதான் அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்குது சார். இப்போ இதில் இப்படி உள்ளே போகிறாங்க மோடி. இதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் இந்த எல்லா கட்சியும் சொன்னார் இல்லையா, அப்படி சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் அங்கே ஊழல்வாதிகளாக இருக்காங்க தேசியவாத காங்கிரஸில் அப்படின்னாங்க. அவங்கெல்லாம் இப்போ அங்கே போயிட்டு இருந்தால தேசியவாத காங்கிரஸ் அப்போ சுத்தமாயிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி கூட நினைப்பார். நைட்டு சனியும் தொலைஞ்சிடா, எல்லாமே எல்லா கிரகம் பிடிச்சவனு போயிட்டான், காசு அடித்து கோடி கோடியாக வச்சு அவன் கேஸை போட்டு நம்மளை குற்றச்சாட்டிகிட்டு இருந்தான், இந்த கிரகம் பூரா அந்த பக்கம் போயிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ அந்த வகையில் அவர் சுத்தமாக இருப்பார். ஜி வந்து வந்து தியாகம், ஜி வந்து அதை தியாகமாக சொல்வார். மீன் அழுக்கை தின்று தானே வாழும், வழுக்கை தின்று வாழும் மீனை கடைசியில் என்ன பண்ணுவாங்க, குழம்புல போட்டுருவாங்க. அதுதான் மக்கள் பண்ணப்போகிறான். இந்த மீன் வந்து அழுக்கு அழுக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கு பிறரை, இந்த பாஜகன்ற மீன். ஆனால் அந்த அழுக்கெல்லாம் சாப்பிட்டு சுத்தப்படுத்துகிறேன் தண்ணீரை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. கடைசியில் அது அழுக்க தின்னாலும் சரி, புழுவை தின்னாலும் சரி, மீன் வந்து நேராக காசிமேட்டுக்கு வரும், ஞாயிற்றுக்கிழமை குழம்பு வச்சுறாங்க. அதனால் எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரே ஓட்டை போட்டுட்டு அவைக்கு மூணு சிஎம்மை பார்த்துட்டாங்கிறத பார்க்குறோம். உத்தவ் தாக்கரே இருந்தார், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸை கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. அதாவது கவர்னர் ஆட்சி இருந்து விடிய காத்தால் அஞ்சரைக்கு போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு பதவியேறு பண்ண இடத்துல கூத்த பார்த்தோம். அதுக்கு பிறகு இப்போ ஷிண்டே. சமீப காலமாக எலெக்ஷனில் ஒரு மாதிரி பிரச்சனைகள் வர மாதிரினா கடைசி நேரத்தில் சிஎம்ஐ மாத்திர வேலையை பாஜக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எடியூரப்பா தூக்கி பொம்மாயை போட்டதோ அல்லது குஜராத்தில் அந்த மாதிரி கூட பண்ணதை பார்க்குறோம். அப்போ நாலாவது சீதா நோக்கியும் போகுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி போகும் கட்டாயம். இந்த எம்பி எலெக்ஷன் இருக்குல்ல, எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு தேர்தல் வருது அடுத்த வருஷத்தில். எம்பி எலெக்ஷனை வச்சு தான் இது இருக்குது, ட்ரெண்ட் இருக்குது ரைட்டாக. எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வேற ஒருத்தரை சிஎம் ஆக்கிடுவாங்க, சிஎம் ஆக்கி அவனை துரத்து விட்டோடனே அவன் அப்போ தான் பிடிங்கிட்டு போவான். அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவன் திருப்பி போய் இது தாக்கரே குடும்பத்தில் அடைக்கலம் ஆயிடுவான். அடைக்கலம் ஆனால் அப்படி ஒரு குரூப் சேர்ந்து திருப்பி மக்களை மண்டலாக்கிடுவாங்க, நாங்களாம் வந்துட்டோம் திருப்பி அப்படின்னு. நான் உனக்கு தானே போட்டேன், உனக்கு ஓட்டு போட்டால் அவங்க கட்சியிலேருந்து பிரிஞ்சு பாஜகவுக்கு போய்ட்டு திருப்பி எங்கேயே வரேன்னா எதை வச்சு வரேன்னு இந்த பக்கம் போவோம். அவன்கிட்ட வந்து நீ கூப்பிட்டவன்லாம் ஆயிடுனியே எல்லாமே திருப்பி போயிட்டானே அப்படின்னு ஆயிரும். இப்போ பிஜேபி வந்து மத்தியில் வந்து சென்ட்ரலில் தோச்சுன்னா இடி கேஸ் உள்ள ஏழு பேர் வெளில வந்துடுவான். இந்த பாயெல்லாம் போனால் பாருங்கள், திருப்பி பள்ளிவாசல் நோக்கி வந்துடுவான். அதில் போகடா, என்னை மிரட்டியாடா வர வைக்கிறீங்க, இப்போ ஆட்சி முடிஞ்சிச்சுன்னா நான் போகிறேன்டா அங்கே அப்படின்னு வந்துடுவான். அவன் போய் சேர்ந்துருக்கான் பாருங்கள் பிஜேபியில், அவனுக்கு போட்டது பிஜேபி எதிரான ஓட்டு. சரி, எல்லாமே மிரட்டல் தான். நீ இடி இடியை வச்சு மிரட்டும் போது உயிர் பயம் வந்துடும்ல, வரும்போது சரி அது அப்புறம் நம்ம மைனாரிட்டி அப்புறம் பார்த்துக்கலாம், அங்கே போய் மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம், போய் இவனோட சேர்ந்துருவோம்னு சேர்ந்துட்டான். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த எலெக்ஷன் போது திருப்பி ஆட்டையை கிளப்பாங்க. இந்த சீட்டு கட்டுறதுக்கு பார்த்திங்களா, போட்டு ஆளுக்கு ஏழு சீட்டு மறைச்சு மறைச்சு வச்சுருப்பான், ஆட்டை முடிஞ்சுன்னா மொட்டமாக எடுத்து திருப்பி கலைக்கு திருப்பி 13 சீட்டு போடும். அந்த மாதிரி அது எலெக்ஷனை போகும். பிஜேபி ஒரு புது விதமான ட்ரெண்டை உருவாக்கியிருக்கோம் நம்முடைய இந்திய அரசியலில். ஏன்னா மொத்தமாக அதாவது கம்மியாக போனால் தகுதி நீக்க நடக்குங்கிறதுனால பாதிக்கு மேலே மொத்தமாக விலைக்கு வாங்கிடுறது அப்படிங்கிறது போச்சுன்னா நாளைக்கு தேர்தல் நடந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி. நம்ம நாட்டிலேயே வந்து குஜராத்திகள் தான் வியாபாரத்தில் வந்து பயங்கரமான நாள். எதை எப்படி விற்கணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்படி வாங்கணும்னு தெரியும், எவ்வளோ ரேட்டுக்கு விற்கணும்னு தெரியும். நீங்கள் வைரத்தை வந்து பெருசாகினவங்களே அவங்க தான். அது வைரம்ன்றது ஒன்று இருக்குங்க, இந்த கேரட்டு கணக்கு எவனுக்குமே தெரியாதுங்க. அதை லென்ஸ்லாம் வச்சு பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஏதோ ஒரு கதையை விட்டு இது எப்படி 1.5 கோடிக்கு போகும், 2.5 கோடிக்கு போகணுமா? அது ஒன்றுமே கரியிலேருந்து எடுக்கப்பட்டதாக வைரம், அது கொஞ்சம் மின்ற வைரமாக இருக்கும். அதுக்கு என்ன ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம், 50,000 ரூபா கொடுக்கலாம், 1,00,000 ரூபா கொடுக்கலாம். இவங்களாம் ஒன்று செட் பண்ணுவாங்க, ஐயோ இது எத்தனை கேரட்டு எத்தனை கோடு இருக்குது, உள்ளே ஒரு லைன் வேறு வருது, இந்த லைன் வந்தாலே அது 4 கோடி தெரியும்ல அப்படின்னு சொல்லி மண்டைய கல்வி 1,00,000 ரூபா வைரத்தை 4 கோடிக்கு விற்றுருவாங்க. இதுதான் காலங்காலமாக வியாபாரம் பண்ணுறான். அப்போ இந்த 1,00,000 ரூபா வைரத்தை ஏதோ ஆஃப்ரிக்காவில் போய் 10,000 ரூபாய்க்கு பிடிக்கிட்டு வந்துடுவாங்க, பிடிக்கிட்டு வந்து பாலிசியை போடுவாங்க, போட்டு என்னத்தையாக ஒன்று பண்ணி வைர வியாபாரிகள் பூரா பார்த்திங்கன்னா குஜராத்தியாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஒன்றுமில்லாத எம்எல்ஏ இருக்கான், 10,000-20,000 ரூபாய்க்கு பெருமானவெல்லாம் கூப்பிட்டு 50,00,000-1 கோடியே கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லுங்கள், அதெல்லாம் இப்போ பல கோடி என்ன, பாம்பேலாம் 1 கோடிலாம் செல்லாது, ஒரு 50 கோடி, 20 கோடி, 10 கோடி, குறைந்தபட்சம் 10 கோடியாக இருக்கும். மினிஸ்டர் பதவி கொடுத்தவனு காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இவங்க 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாருனா பிஜேபியில், அதை வந்து 1,000 கோடிக்கு விற்றுருவாங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த இதெல்லாம் ஸ்டேட்டு கையில் இருக்கும்போது எவ்வளோ ரொட்டேஷன் ஆகும், எத்தனை 200,000 கோடி, 2,00,000, 3,00,000, 4,00,000 கோடி வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் நகரம். ஏன்னா அதோடய பட்ஜெட் 6,00,000 கோடிக்கு மேலே போகுது. அப்போ எவ்வளோ 10% வச்சா என்னாச்சு, இங்கே போட்டு அங்கே எடுத்துருவாங்க.
சரத்பவார் நம்பிக்கைக்குரியவராங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து பலரும் எழுப்புறாங்க. ஏன்னா இவங்க மூணு கட்சியாக சேர்ந்து தொடர்ந்து எல்லாம் கேள்வி எழுப்புனா அவங்க குடும்பத்துக்கே தெரியாது இந்த ஆள் நம்பிக்கை இல்லாத ஆள்னு. அப்புறம் கேள்வி வேற ஒருத்த எழுப்புறாடா, நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டீங்க. இல்லை இப்போ இந்த மூணு கட்சியாக சேர்ந்தவங்க இருந்தாங்க இல்லையா, எம்எல்சிக்கு ஓட்டு போடும்போது இந்த மூணு கட்சியாக இருக்கிறவனும் மாற்றி ஓட்டு போட்டு பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எம்எல்சி செலக்ட் ஆகி உள்ளே போகிறப்ப கட்சிக்காரன் மாற்றி ஓட்டு போட்டானா பதறலை, இவர் வந்து எதிர்கட்சி தலைவரை பாராட்டுறாப்பில்ல, ரொம்ப கரெக்டாக நீங்கள் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க, எங்கள் எம்எல்ஏகள்கிட்ட ஓட்டு வாங்கி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு ஆட்சியில் இவங்க கட்சியில் இருக்கிறாங்க கேபினெட்டில் இருக்கும்போதே பாராட்டுறாரு. அப்போ அப்பத்துலேருந்தே இவருக்கு எந்த பக்கமாக அதிகாரம் இருக்கிறவங்க, அவர் அதிகாரம் சரத்பவாரை பற்றி சரத்பவாரோடைய 30-40 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அவர் இந்திரா காந்தி இருக்கும்போது என்ன பண்ணார், ராஜீவ்காந்தி இருக்கும்போது என்ன பண்ணார், நரசிம்மராவ் வந்தவொடனே என்னென்ன கரடி வேலையெல்லாம் பார்த்தாரு, ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பார்த்தாரு, அதுக்கப்புறம் ஜனதாதளம் ஆட்சிக்கு வந்து ஜனதாதளம் ஆட்சிக்கு வந்தபோது என்ன பண்ணார், விபி சிங் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணார்னு அவரோட ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கனால சரத்பவார் எவ்வளோ பெரிய டுபாக்கூர்னு தெரியும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் இந்த மீடியாக்கள் இதெல்லாம் இந்த மீடியாக்கள்லாம் வளராத காலத்தில் என்னென்னா சரத்பவார் ஒரு பெரிய தலைவராக நினச்சாங்க. ஒரு இப்படி ஒரு இதை சொல்கிறாரு, அப்படி ஒரு சொல்கிறார், இந்திரா காந்தி குடும்பம் தான் ஆளணுமா, அப்படிலாம் ஒரு காலகட்டம் இருக்கும்போது சரத்பவார் கொஞ்சம் பவர் இருந்துச்சு. இப்போ தான் சரத்பவார் வந்து ரொம்ப நாரி போச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. டீ கடையில் வைக்கிற புற மாதிரி ஆகிட்டார், எல்லா கடையிலையும் புறம் இருக்கும் பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா பசிக்கிறவன் அதை ஒரு டீயை சாப்பிட்டு போவான்னா அந்த மாதிரி சரத்பவார் வந்து ஒரு புறையாக மாறி போயிட்டார், அரசியல் புறையாக. ஸோ அதனால் சரத்பவார் மேலே அவங்க குடும்பத்திலிருக்கவே நம்ப மாட்டாங்க. சரி, ஏதோ காசு கொடுக்குறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, குடும்பத்துக்கு சம்பாரித்து போடுறாரு, வயசாக ஆகிப்போச்சு, நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போவார், ரைட்டு இருந்துட்டு போட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு வருமானம் தானே, வருமானம் வரும்போது ஒரு வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஆனால் நம்ப மாட்டாங்க அவங்க வீட்டில், இவர் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார், வீட்லேயே மாற்றி மாற்றி பேசுவார்ன்றது அவங்களுக்கே தெரியும். பாஜகவினுடைய குற்றச்சாட்டு இப்போ கூடாதா, ஏன்னா இப்போ இது குடும்ப ஆட்சிங்கிறதுனாலே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு, அவங்க சரத்பவானுடைய மகள் வந்ததுனால தான் அஜித் பவார் போனாருங்கிறது, இது கூடுதலாக ஷார்பன் தானே பண்ணும். பாரதிய ஜனதா பொறுத்தளவுக்கு என்னென்னா, அடுத்தவன் குடும்பத்தை குடும்பமாக பார்க்க மாட்டான், அவன் குடும்பத்தை மட்டும்தான் குடும்பமாக பார்ப்பான். அடுத்தவன் குடும்பத்தோட பொண்டாட்டி பிள்ளையோட நாலு பிள்ளைங்களோட வாழ்ந்துடவே கூடாது. குடும்பம் அவன் பாரு, மூணு மகன் வச்சுருக்கான், ரெண்டு மகன் வச்சுருக்கான், இவனுக்கு ஒன்றுமே இருக்காது, நான் அவனை குற்றச்சாட்டுவான், எப்படி நீ வந்து அஞ்சு பிள்ளையை இப்போ பெற்றுக்கலாம், குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டியா அப்படின்னு, ஆனால் இவனுக்கு பிள்ளையே இருக்காது. சரியா, இந்த மாதிரி தான் பாஜக. அப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவன் பிள்ளையை ஆட்டையை போட்டுருவாங்க. அந்த இதில் சொல்லார்ல, இப்போ சத்யராஜன் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஆகட்டும், இப்போ என்ன அப்படின்னா, இல்லை அவளுக்கு ஏற்கனவே கரு உண்டாயிடுச்சு. சரிப்பா, என்னான்னு கேட்டால், நம்ம போய் காலியை கட்டி இது பண்ணி கரு உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறது அப்படி வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி நீ கதை அப்படி ரெடியாக அவன் குடும்பத்தை உடச்சி அந்த குடும்பத்தோட மருமகெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவான், கொடுத்து இவங்க எங்கள் குடும்பம்ன்றவாங்க. புரியுதா அவங்களுக்கு, எவனுக்கு நாலு பிள்ளை இருந்துடக்கூடாது, ரெண்டு பிள்ளை இருந்துடக்கூடாது, இவங்க வயிற்றுச்சல் ஆயிரும், நாலு பிள்ளை நாலு பேரம் பேத்தின்னு இருந்துட்டாலே குடும்ப ஆட்சி அதுன்றவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தா பல பேருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தமிழ்நாட்டில் இருந்தால் பாதி பேர் இந்து முனையில் இருந்தவன் பேரை சொல்ல விரும்பலை, பல பேர் கல்யாணம் ஆகாதவன் தான், அவன் சொல்ல தானே செய்வான். பார்ப்போம் அடுத்த நிலைகள் எப்படி அரசியல் நகரது அப்படின்ட்டு. ஒரு நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.